அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது தினம் இரண்டு தகவல் அடிப்படையில் நம்ம வார அப்டேட்டும் மற்ற உலக தகவல்களும் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஜெர்மனி சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க உக்ரைனுக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியும். குறிப்பாக நாட்ஸிம் பைப்லைனை தகர்த்தது அவங்க தான் சொல்லிட்டு ஜெர்மனியினுடைய ப்ராசிக்யூட்டர் அனுப்பியிருப்பது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். என்ன ஆச்சு ஜெர்மனிக்குன்றதை அந்த தகவலை அப்படியே பார்த்துட்டு, ஆடி மாதம் முடியறதுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு ஆஃபர் ஒன்று கிடைத்திருக்கிறது இஸ்ரேலுக்கு. மிகப்பெரிய ஒரு ஆஃபர், ஒரு ஆல்மோஸ்ட் மொத்த காஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 20-25 பில்லியன் தொகைக்கான ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் அமெரிக்கா அவசர அவசரமாக வழங்கியிருக்கிறது இஸ்ரேலுக்கு. அதை தாண்டி ஹெஸ்போலானுடைய தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அது இல்லாமல் இஸ்ரேலும் வந்து பதிலுக்கு ஹெஸ்போலானுடைய கமாண்டர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை தாறுமாறு தர்பார் பண்ணிடலாம் என்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக ஜப்பானுடைய பிரதமர் கிஷிடா அவர்கள் வந்து பிஸ் ஆகிட்டார். ஐ மீன், அவர் அடுத்த அதிபர் தேர்தலிருந்து அதிபர்ன்ற பாருங்க பிரதமர் தேர்தலிருந்து இறங்க போறாருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடரும் ஆசீர்வாதங்கள், அதிரும் தகவல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்க முடியாது. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஜெர்மனி யூக்ரைனுடைய தகவல்கள், இஸ்ரேலுடைய தகவல்கள், இதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, ஊடகங்களே இப்படி பண்ணால் எப்படிங்க சொல்லுங்கள். எக்ஸ் தளத்தில் 2 ஓட்டு ஓட்டியிருக்காங்க. அது மொதல் ஓட்டு என்ன அப்படின்றத நீங்களே பாருங்கள். 2055 இதே டைலாக் இருக்கும், ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த ஈரானியன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப்னுடைய டிஃபென்ஸுடைய ஹெட் வந்து வயசான ஃபோட்டோவை போட்டு அவங்களுடைய ஊடகங்களே வந்து சொல்லியிருக்காங்க, இவங்க அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க, தாக்கல் நடந்து மாட்டாங்க, பட் ஸ்டில் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து புகைப்படங்களையும் கிட்டத்தட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, மொதல் தகவலா. இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்பாஸ் அவர்கள் அங்கே போயிருந்தார். எங்கன்னா, மாஸ்கோவுக்கு போயிருந்தார். போயிட்டு பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு எங்களுக்கான தனி நாடுக்கான கோரிக்கை, எங்களுக்கான அங்கீகாரம் எல்லாத்தையும் நீங்கள் ஐநாவில் பேசி பெற்றுத்தர வேண்டும், இஸ்ரேலுக்கான நிர்பந்தங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மனசு அங்கேருந்து திரும்பி வரும்போது ஒரு டைலாக்கை வந்து சொல்லிட்டாரு. நடக்கின்ற யுத்தத்தில் எங்களுக்கு விருப்பம் கிடையாது, வார் பற்றின இன்ட்ரெஸ்ட்டில் எங்களுக்கு தூளி கூட கிடையாது, நாங்கள் ஒதுங்கி நொண்டி வேடிக்கை பார்க்குறவங்க தான். ஆனால் கம்மிங் அவர்ஸ் வந்து ஈரான் வந்து பெரிய தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு இருக்காங்க. ஆனால் அவர் அந்த கம்மிங் அவர்ஸ்ன்றதை அப்படியே நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணிக்கிறீங்கன்னா, ஒரு வாரம் கழித்து எடுத்து பார்த்தாலும் ஓ தாக்கல் நடத்த போகிறாங்க நாட்டுக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, 2 வாரம் கழித்து எடுத்து பார்த்தாலும் ஓ ஈரான் தாக்கல் நடத்தும் போல அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை, 3 வாரம் கழித்து பார்த்தாலும் ஓஹோ ஈரான் தாக்கல் நடத்தும் போல அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா அந்த டைலாக் அந்த அளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களா, எல்லாருமே போகிற பையன் கூட நடந்து போகிற பையன் கூட ஈரானை பார்த்து ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க போல. அது மாதிரி இப்போ எக்ஸ்தலத்தில் இதுமாதிரி வர ஆரம்பித்து விட்டதுங்க. சரி, நம்ம மிக முக்கியமான தகவலை பேசிடலாம். ஜெர்மனிக்கு முன்னாடி இன்னொரு தகவல், சீனாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடலாம். நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம், பட் கடைசியாக பேசினதுனால எத்தனை பேர் முழுசாக பார்த்தீங்கன்னு தெரியல. பின்லாந்தையும் எஸ்டோனியாவையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான கேஸ் பைப்லைனுங்க இந்த பைப்லைனு. 2023 செப்டம்பர் சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா, சீனா வந்து இப்படி கிராஸ் ஆகுது, அவங்களுடைய கார்கோ ஷிப் ஒன்று ரஷ்யாவுக்கு கொண்டு போகும்போது அந்த பைப்லைன் வந்து டேமேஜ் ஆகி போச்சு. என்னென்னா, அந்த சீனா கப்பலில் இருக்கக்கூடிய நங்கூரம் இருக்கு இல்லையா, நங்கூரம் வந்து எப்படியோ கீழே போயிட்டு இப்படி இழுத்து டோட்டலாக டேமேஜ் ஆகி போச்சு, லைட்டாக அப்படி கிராக் விழுந்துருச்சு. அதனால் எஸ்டோனியாவும் பின்லாந்து என்ன பண்ணுறாங்க, ஃபைல் ஒன்று பண்ணுறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ ட்ரையல் வந்துருச்சு கிட்டத்தட்ட. அதில் சீனா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எதாச்சியாக நடந்த நிகழ்வு, நாங்கள் வேண்டுமென்றே செய்யவில்லை அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு சீனாவுடைய ஓன்டு கம்பெனி என்னென்னா, அது வந்து எதாச்சியாக நடந்தது அப்படின்னு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. பட்டு இவங்க யார், எஸ்டோனியாவும் பின்லாந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, இது வந்து ஒரு சதித்திட்டம், சதிகாரர்களின் செயல், சதிகாரின் கோடாரமாக திகழ்கிறது சீனா, அதனால் அந்த சதிகாரர்களை இனி ஒருபொழுதும் நமது பகுதியில் அனுமதிக்க கூடாதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த குற்றத்தை நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் கம்பெனியே முழுமையாக இந்த பால்டிக் கடல் பகுதியில் வரக்கூடாது என்ற தடை விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை என்றால் சீனாவுடைய கப்பலை இனி அந்த பால்டிக் கடல் பகுதியில் கொண்டு செல்லக்கூடாது என்று தடை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் இப்போதைய நிலைமைக்கு ரஷ்யாவுக்கு கொண்டு செல்லுகிற ஒரே வழினா அந்த பால்டிக் கடல் பகுதி தான். அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த வழியாக பால்டிக் கடல் பகுதியில் கொண்டு போயிட்டு எஸ்டோனியா
பின் அந்த நடுவில் கொண்டு போய் ரஷ்யாவுக்கு சேர்த்துவாங்க. ரஷ்யாவும் இந்த வழியை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இறை தடை விதிப்பதற்கான ஏகோபித்த திட்டங்களை வந்து வகுத்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பவம் நம்பர் ஒன்று. சம்பவம் நம்பர் இரண்டு, மீண்டும் இதை வரைபடத்தை நான் உங்களிடம் காட்ட விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், நார்ட்ஸ்ட்ரீம் கேஸ் பைப்லைன் லீக் 2022 சொல்லிட்டு இந்த செவப்பு கலரு ஸ்டார் மாதிரி அந்த கொரோனா சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தியா, அந்த இரண்டு சிம்பிளும் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல 1 செப்டம்பர் 2022 இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்ச் சம்திங் வந்து 2023 நடந்ததுங்க. அந்த நிகழ்வு வந்து பயங்கரமான விசாரணைலாம் பண்ணாங்க. கடைசியில் ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க, தனிப்பட்ட முறையில் விசாரணைலாம் செஞ்சாங்க. அந்த ஒரு விசாரணையில் அதிருப்தி வந்து ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஓர்பன் அவர்கள்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சூறனை இல்லையா, தெல்ல தெளிவாக தெரியுது அமெரிக்க நாடுகள் தான் வந்து தகர்த்தது அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியும், நீங்கள் விசாரணை வந்துமே நீங்களாம் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்களா, நீங்களாம் மனுஷங்களான்ற அளவுக்கெல்லாம் கேள்விகளை கேட்டிருந்தார். சரி ஓகே. இப்போ ஜெர்மனியுடைய அரசு வழக்கறிஞர் ப்ராசிக்யூட்டர் வந்து கோர்ட்டில் என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட்டை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா விளாடிமிர் இசட். இந்த விளாடிமிர் இசட் யார் அப்படின்னா உக்ரைனுடைய சிட்டிசன். உங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அது யாருப்பா விளாடிமிர் இசட் அப்படின்னு நீங்கள் சந்தேகம் வரலாம். ஆக்சுவலாக அவர் பேர் வந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தான், அதிபரோட பேர் இல்லை. நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, புசி ஆனந்த் என்பவர், அதாவது யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இப்போ விஜயை கடத்தபடியாக இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு தடவை நம் தனது ரசிகர்களுடைய பெயரை படிக்கும்போது அவர் பேரும் விஜயன் வந்துருச்சு, அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு விஜயின்ற பேரை படிக்க முடியாமல் தளபதி பெயருடையவரே அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஏன்னா விஜயோட பேர் வந்து அவருக்கு கொஞ்சம் சொல்ல விருப்பம் இல்லை, டைரெக்டாக எப்படி தலைவரோட தளபதியோட பேர் சொல்கிறதுன்றதுனால தளபதி பெயருடையவரே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ சமூக வலைத்தளங்களில் பெரிய பேசு பொருளாக இருந்தது. அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே மேட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இவரோட பேர் வந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், ஏற்கனவே ஒரு அதிபர் வந்து ஜெலன்ஸ்கின்னு இருக்கிறனால தனது பெயரை வந்து விளாடிமிர் இசட்ன்னு மாற்றிக்கிட்டார். ஏன்னா அதே பிரச்சனை தான், அதிபர் பெயருடையவரே அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல முடியாது இல்லையா, அதனால் இவர் வந்து விளாடிமிர் இசட்னு மாற்றி ஏன் நம்மளுக்கு அதிபருக்கு போட்டியாக அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போலந்தில் இருக்கிறார். சரி, ஆக்சுவலாக அவர் அதுக்காக போலந்துக்கு வரல, இந்த விளாடிமிர் இசட்ன்றவர் வந்து புகைப்படம் எனக்கு கிடைக்கல, கிடைச்சேன் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அனுப்புகிறேன். இந்த விளாடிமிர் இசட் அப்படின்றவர் வந்து போலந்தில் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கிறார். இவர் கூட மேற்கொண்டு மூணு பேர் வந்து கடலுக்கு அடியில் ஸ்பெஷல் கியூபா டிரைவிங் மாதிரிலாம் எடுத்து பெரிய பிரத்யோகமாக முயற்சிகள் செய்யப்பட்டு இந்த பைப் லைனை வந்து தகர்த்திருக்கிறாங்கன்றதுக்கான நிறைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. தற்போது இந்த விளாடிமிர் அதிபர் பெயருடையவரே இசட், அந்த இசட்டுமே பெரிய பிரச்சனை. அது என்னன்னா ஏற்கனவே இசட் வந்து உக்ரைனில் தடை விதிக்கப்பட்டு எழுத்தது, ஏன்னா இசட்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. வேறு வழி இல்லை, ஜெலன்ஸ்கின்னு வரதுனால இசட் வரதுனால கொஞ்சம் ஓகே பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அவர் தப்பிச்சுக்கிட்டா இருப்பேன். அவரை வந்து இப்போ கைது வாரண்ட்டு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அவர் கைது செய்யும் பட்சத்தில் அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கியது யார், அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தது நேட்டோ நாடுகள் தான். அதில் ஊருக்கும் தெரியும், அது உலகத்துக்கும் தெரியும், அது யார் அங்கே இருக்கிற குழந்தையை தட்டி எழுப்பி 3 வயசு குழந்தை கூட சொல்லும். ஸோ அந்த மாதிரியான அடிப்படை விசாரணைகள் இப்போ தொடங்கும் பட்சத்தில் அப்போ நேட்டோ நாடுகளுக்கு தலைமை தாங்கியது யார், இப்போ ஜோ பைடன் வரைக்கும் இந்த கைது நீள வேண்டும். ஆக்சுவலாக ஜோ பைடன் அடுத்து வந்து ஜெலன்ஸ்கி வந்து இந்த நார்ட்ஸ்ட்ரீம் பைப் லைனை தகர்க்க ஆரம்பித்தார், அவருக்கான கைது வாரண்ட் வரைக்கும் இது பிறப்பிக்கணும். ஆக்சுவலாக ஒரிஜினல் விசாரணை பண்ணாங்கன்னா, ஆனால் இதுவே பெரிய விஷயம்தான். ஜெர்மனி கொஞ்சம் மனசு வந்து ஏதோ அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நிகழ்வுகள் நடக்க போகிறதுன்ற. ஆனால் எப்படி ஜெர்மனி அமெரிக்காவை கொஞ்சம் எதிர்த்து இந்த மாதிரி விளாடிமிர் இசட்டுக்கு கைது வாரண்ட் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. இப்போ ஜெலன்ஸ்கி அவசர அவசரமாக ஃபோன் பண்ணுவார், தலைவரே பெரியண்ணா எங்கே இருக்கீங்க, ஏன் இப்படி ஒரு நிகழ்வு நம்ம மேலே நம்ம பக்கமே திரும்புதே அப்படின்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் கிளப்பியிருப்பார். ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுங்க, உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும், நார்ட்ஸ்ட்ரீம் பைப்பில் என்ன தகர்த்தது அவங்க தான்ட்டு இத்தனை நாள் அந்த வேஷம் போட்டாங்க. அந்த வேஷத்தை கலைப்பதற்கான ஒரு கைது வாரண்ட்னு கூட எடுத்துக்கலாம். இன்னொரு வேஷம் கூட கலைந்திருக்கிறது, குறிப்பாக ஃப்ரான்ஸினுடைய ஜேர்னலிஸ்ட். இவர் வந்து நிறைய தகவல்களை சேகரிப்பதற்காக உக்ரைனில் இருந்திருக்கிறாரு, உக்ரைனில் நம்பி இவரை வந்து உள்ள அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த போர் காலகட்டங்களில் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட செய்தியாளர்கள் மட்டும்தான் உள்ளே அனுப்புவார். அவங்கெல்லாம் வந்து ஜெலன்ஸ்கி வாழ்க, ஜெலன்ஸ்கி சொல்கிறது கரெக்டுன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, மீதி எதிர்த்து பேசுகிறவங்களாம் தடை விதிச்சிருவாங்க, குண்டர சட்டத்தை போட்டுருவாங்க, அந்த மாதிரி அலோடே கிடையாது அவங்களுக்கு. இதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பௌச்சா இன படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யா வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி விட்டார்கள், மிகப்பெரிய மக்களை இனப்படுகொலை செய்தார்
செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு சுமத்திருந்தாங்க. ஜோ பைடன் அவர்கள் கூட ஓடி வந்து இதற்காகவே புடின் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும்னாங்க. குறிப்பு இந்த பௌச்சாயின படுகொலைக்காக தான் புடின் அவர்களுக்கு வந்து கைது வாரண்ட் வந்து பிறப்பித்திருந்தாங்க. சரி ஓகே, இப்போ இந்த பிரெஞ்சோட ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஐயா இந்த பௌச்சாயின படுகொலையை நிகழ்த்தியதே அங்கே உக்ரைன் தான், அவங்கள நிகழ்த்திட்டு அந்த டெட் பாடியெல்லாம் கொண்டு வந்து ஒரு டெம்போவில் நிரப்பி அன்லோடட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக எடுத்தாங்க, அதுலுமே பாதி உண்மை இல்லை, அதுக்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்று ஐநானுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் நான் சமர்ப்பித்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பகீர் குற்றச்சாட்டை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மேபி இவரையும் கூடிய விரைவில் கைது பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? விக்கி லீக்ஸினுடைய ஃபவுண்டர் அசாஞ்ச் அவர்களை வந்து கைது பண்ணி உள்ளே வச்சாங்கல்ல, அந்த மாதிரி யாருப்பா நம்மளுடைய கான்ஸ்பிரசி தியரிக்கு வந்து எதிராக நிற்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே என்னன்னு தெரியல. பட் இரண்டு தகவல் வந்து கொஞ்சம் ஆதரவளிக்கின்ற, கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிற தகவலாக இருக்கிறது. ஒன்று அந்த நார்சிம் பைப்லைன் தகவலும், இன்னொன்று இந்த பௌச்சா என படுகொலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம மற்றொன்று இஸ்ரேலுடைய தகவல் போகிறதுக்கு முன்னாடி மற்றொரு தகவல் என்னென்னா, ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் கிஷிடா அவர்கள் இருக்கிறாரில்ல, அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க, கீழே பதவியிறக்கம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி செப்டம்பர் மாதம் எலெக்ஷன் வர வரப்போகுது இல்லையா, அடுத்த பிரைம் மினிஸ்டர் தேர்தலில் இவர் தான் நிப்பார் நம்ம எதிர்பார்த்தாங்க. பட்டு போதிய அளவுக்கான மக்களுடைய ஆதரவும் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களுடைய ஆதரவும் பெறாதனால இவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்கன்ற ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கி கிட்ட அதிகமாக ஆசீர்வாதம் வாங்கினா பின்ன உங்களுக்கு என்ன இன்னும் மேற்கொண்டு பதவிகளாக கிடைப்பாங்க? பாவாங்க மனுஷன் போய் பைடனை போய் பாருங்கள், அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கின மனுஷனே இப்போ ஓரம் ஒதுங்கி நின்றுக்கிறாரு, இப்போ நீங்கள் ரொம்ப நாள் நின்றுவீங்களா அப்படின்ற எண்ணம் வந்தது. ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் கூட ஜப்பானுக்கு பாருங்கள், நம்ம நேற்று கூட ஒரு கடுமையான புயல் வெள்ளிக்கிழமை வந்து தாக்கப்போதுன்னு சொன்னோம், இரண்டு சுனாமி எச்சரிக்கைகளும் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தோம் போன வாரத்தில். மூன்றாவது தகவல் என்ன அப்படின்னா, ஒரு 25 டன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ், அதாவது அந்த புகுஷிமா 1 அணு உலையில் எமர்ஜென்சி நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து லைட்டாக கசிவு வந்து அந்த பில்டிங்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அது எந்த நேரம் வாட்டர் கூட இன்னும் கலக்கலையாம். 25 டன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வாட்டர் வந்து சப்போஸ் நாளைக்கு ஏதாவது செகண்ட் பவர் யூனிட்டில் பிரச்சனையை கலந்துச்சுன்னா, ஏற்கனவே இந்த அணு உலையிலிருந்து தண்ணியை நாங்கள் ஃபியூரிஃபை அனுப்புறேன்னு சொல்லப்பட்டால் கூட சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்தது. தென்கொரியா கூட இது ஜப்பானை எதிர்த்தாங்க, அந்த மீனை கடைசியில் சாப்பிட்டு காட்டினாங்க ஜப்பான் தரப்பில் இருந்து. அப்பயும் நம்மளை இப்போ தான் கொஞ்சம் ஏதோ அப்படியே கொஞ்சம் பிரச்சனை அடங்கி ஜப்பான் கொஞ்சம் அப்படியே பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் ரேடியோ ஆக்டிவ் வாட்டரை வந்து டன் கணக்கில் 25 டன் வாட்டரை கலக்கிறாங்கன்ற பேர் வந்துச்சுன்னா மறுபடியும் பிரச்சனை கிளம்பிடும். என்னாகும் பார்த்தியில் இது ஜப்பானுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை. சரி, இப்போ நம்ம ஆடி ஆஃபருக்குள்ளே போயிடலாம். ஆடி மாதம் முடிய போகிறதுக்குள்ளார பெரிய ஆஃபர் வந்து இஸ்ரேலில் கிடைத்திருக்கிறது. இந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, ஒரு 20 பில்லியனுக்கு மேலே, நீங்கள் அங்கே அமெரிக்கா வெளியிட்டால் அந்த நியூஸ் ரிலீஸையும் பார்த்துக்கோங்க, இதில் ஆல்மோஸ்ட் 50 F-15IA போர் விமானமும், இன்னொன்று வந்து F-15I போர் விமானங்களும், அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு 30 AMRRM மிசைல்ஸும், குறிப்பாக அதனுடைய மதிப்பு வந்து 102.5 மில்லியன் மதிப்பு, 32739 120 mm டேங்க் ஷெல்ஸ் 774 மில்லியனுக்கும், ஒரு 50,120 mm மார்டர் ஷெல்ஸ் வந்து 61.1 மில்லியனும், மீடியம் டாக்டிக்கல் வெஹிக்கல் ப்ரைஸில் வந்து ஒரு 581 மில்லியனும், டோட்டல் காஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20.32 பில்லியன் அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக அமெரிக்காவுடைய JDAM வந்து ஒரு 6,500 பக்கம் பென் குரியனுடைய விமான நிலையத்தில் வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்கன்ற தகவலும் வந்திருக்கிறது. ஸோ தற்போதைய கால சூழ்நிலைக்கு கொஞ்சம் ஆயுத பற்றாக்குறையினால தடுமாறி இருந்தாங்கன்ற தகவல் நம்ம சமீப காலமாக ஒரு பேச பொருளாக இருந்தது, குவிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பிடனா 50 கிட்டத்தட்ட ஒரு 100 போர் விமானங்கள் வாங்குறாங்க அப்படின்னா பெரிய விஷயங்கள் தான். திடீர்னு இந்த அவசர கால சூழ்நிலையில் ஒப்புதல் கொடுப்பது என்பது பெரிய விஷயம் தான். ஸோ சம்திங் வில் பிக், அதாவது ஈரான் தாக்கல் நடத்துகிறாங்களோ இல்லையோ, ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு பிக் பிளானில் இருக்காங்கன்றது இந்த அவசர ஒப்புதல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி லெபனான் மீது பெரிய அளவுக்கு கை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க. ஒரு 40,000 வீரர்களை வந்து இங்கே மிடில் ஈஸ்ட்டில் கொண்டு போயிட்டு ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. 20,000 பேர் தான் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு போயிட்டு களத்தில் இறக்குறாங்க. ஆக்சுவலாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள், அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி அவர்கள், இப்போ இஸ்ரேலுக்கு வர வேண்டியது மிடில் ஈஸ்ட்டுக்கான பயணமும் இருந்தது, திடீர்னு ரத்து பண்ணிட்டார். வேண்டாம்,
இப்போ இருக்கக்கூடிய செல்லில் கொஞ்சம் பிளானை தள்ளி போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு அரசல் புரசலான ஒரு செய்திகள் உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டி இருக்கும். 2055க்குள்ளார நீங்கள் நிகழ்வுகள் நடக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். அங்க ஈரான் நடக்கிறாங்களோ இல்லையோ, பட்டு ஏதோ ஒரு சம்திங் நடக்குதுன்றது அரசல் புரசலான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, அதை தாண்டி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன மிகப்பெரிய அளவுக்கும் ஒரு முரண்டு பிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஐநாவில் ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, வெதர் நீங்கள் வந்து இஸ்ரேல், எகிப்து, கத்தார் இவங்களாம் சீஸ்பயர் கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வரலாம், எனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் தாக்கல் நடத்துறது தான் அது அவங்க பிரச்சனை, அவங்க வேணால் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டோம், அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்கட்டும், அது அவங்க பாடு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அமாஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு பக்கம் வந்து ஐயோ நாங்கள் அமெரிக்கான பேச்சுவார்த்தைலாம் 2 மாதம் முடியே கொடுத்துட்டோம், அது இல்லாமல் இப்போ இஸ்ரேல் வந்து புதுசு புதுசாக ஒரு கிளைமு கொண்டு வராங்க, ஒரு செட்டில்மெண்ட்டு கொண்டு வராங்க, அதனால் எங்களாலாம் முடியாது, அதனால் அமைதி பேச்சுவார்த்தை நிறுத்துங்கன்னு சொல்ல, திடீர்னு கத்தார், எகிப்து, அமெரிக்கா உள்ளே ஓடி வந்து நோ 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 அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அது ஈரானுக்கும் ப்ரெஷர் கொடுத்து வாங்க ஈரான் நீங்கள் தானே மெயினாக அமைதி கொண்டு வந்தால் வார் நிறுத்தணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நீங்கள் நடுவில் வராமல் அப்புறம் எப்படிங்க நாங்கள் அமைதி ஏற்படுத்துறது அப்படின்னு இவங்க சொல்ல உடனே ஈரான் என்ன பண்ண, ஓஹோ விஷயம் இப்படி போதா, சரி பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறான், ஓஹோ ஈரானை நீங்கள் கூப்பிட்றீங்களா, அப்போ நாங்கள் வரல, எங்களால் வர முடியாதுன்றாங்க, இப்போ யார் இஸ்ரேல், முடியவே முடியாதுன்ட்டாங்க, இப்போ இப்போ நாளைக்கு பேச்சுவார்த்தைப்பா ஏப்பா இப்படி ஆள் ஆளுக்கு இப்போ இப்படி முரண்டு பிடிச்சிட்டு நிற்கிறீங்கன்ற மாதிரி தான் இப்போ ஆள் ஆள் ஒரு பக்கம் முறுக்கிட்டு நிற்கிறாங்க, இப்போ ஈரான் வந்தால் இஸ்ரேல் வரலன்றாங்க, இப்போ இஸ்ரேல் வந்துட்டால் ஈரான் வரலன்றாங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்தால் நான் யாரில்னா நான் வரலன்றாங்க, இப்போ அம்மா எப்படி பேச்சுவார்த்தை கொண்டு வர போகிறாங்களோ தெரியல, ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கும் ஈரான் தாக்கல் நடத்துறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கானா, இப்போ சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு பக்கம் அப்படி ரூட் ஓடிட்டு இருக்கு. சரி, நேற்று ஹெஸ்பொல்லாவிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுடைய நிலைகள் மீது ஒரு 30 ராக்கெட் தாக்குதல் மேலே ஒரு 7 இருந்து 8 நிலைகள் மீது குறிவைத்து தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஐரோண்டோம் வந்து முழுமையாக தனது வேலையை கணக்கச்சிதமாக செய்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு 4 இருந்து 6 இடங்கள் விழுந்து வெடித்ததாகும், பட் கேஷுவாலிட்டி அதாவது மனிதர்களுக்கு ஆபத்தோ இல்லை விளைவுகளோ எதுவும் இல்லைனாங்க, ஆனால் ஹெலிகாப்டர் மட்டும் அதாவது இராணுவ ஹெலிகாப்டர் மட்டும் ஒரு நிலைகள் மீது வந்து ஒரு 2 வீரர்களை கொண்டு சென்றதாக ஒரு வீடியோ பதிவும் வைரலாக இருக்கிறது. ஸோ தொடர்ந்து ஹெஸ்புல்லா தனது தாக்குதல்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. அந்த நார்த்தன் லெபனான் பகுதியில் நார்த்தன் லெபனான் ஒட்டி இருக்கக்கூடிய இஸ்ரேல் பகுதியிலும் கோலன் ஹீல்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் அந்த சைரன் வந்து ஒழித்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த தாக்குதல்கள் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் தான் இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக தெரிகிறது. நடக்கின்ற விஷயங்களும் அதுதான், ஒரு 30 இருந்து 40 ராக்கெட் இவங்களும் பதில் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதே போல் நான் நேற்று கூட நேற்று செய்தி முடியும் போது சுட சுட வந்த தகவல், லெபனானுக்குள்ளார ஒரு முக்கிய கமாண்டர் போன கார் வந்து தாக்கல் நடத்தினாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை உறுதிப்படுத்திட்டாங்க, அவரோட ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க. அவர் பேர் வந்து ஜமீல் அல் அஷி. ஜமீல் அல் அஷி வந்து 1987 பிறந்திருக்கிறாரு. இயக்கத்துக்காக பெரிய அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார். இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுடைய மிக முக்கிய நபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவரை நேற்று தாக்குதலை வந்து குறிவைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ நம்ம கரெக்டாக 2 நாளைக்கு ஒரு நிகழ்வு இது பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம், இவங்க டைரெக்டாக இஸ்ரேலுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க போல், ஹலோ ஐடிஎஃப் நான் அந்த காரில் கிளம்புறேன்ற மாதிரி தான் இப்போ சம்பவம் கரெக்டாக அக்யூரேட்டாக தாக்கல் நடத்துகிறாங்க. கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகலை. ஹெஸ்புல்லா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஓட்டையை வைத்திருக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுதுங்க. 30-40 ராக்கெட் அனுப்பி இங்கே இழப்புகளை ஏற்படுத்துறதை விட ஒரே ஒரு ராக்கெட் துல்லியமாக அனுப்புகிறாங்க, கனக்கச்சேதமாக முடிக்கிறாங்க. இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்புலன்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட மனசு விட்டு பேசுறதுல போயிட்டு என்னங்க, இன்ன வரைக்குமே ஈரான் தரப்பால் ஒரு சின்ன ப்ரூப், ஆமாம் இது மொசாத் தான் நிகழ்த்தியதுன்னு சொல்லிட்டு பொதுப்படையாக வெளிப்படையாக வெளியிட முடிஞ்சுதான். அங்கே ஈரானுக்குள்ளார இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இன்ன வரைக்கும் ஐநாவிலையும் சரி எங்கேயுமே சரி விசாரணை வந்து பல ஆங்கிள் பல டைமென்ஷனில் இப்படி படுத்து விசாரணை பண்ணுறாங்க, இப்படி மலாந்து படுத்து விசாரணை பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் யார் நிகழ்த்தியது என்று இது வரைக்கும் வெளிப்படையாக சொன்னாங்களா, அதுதான் அவங்களுடைய மேஜர் டிராபேக்கு. அதனால தான் இன்னுமே இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவு கிடைப்பதற்கான காரணமும் அதுதான். 2வது விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இப்போ ஜெர்மனி நேற்று ஓடி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது அவங்க தற்காப்புக்காக நடத்தப்படுகிற நடவடிக்கைகள், அதனால் நாங்கள் தாக்கல் நடத்துறதை வந்து நியாயப்படுத்துகிறோம், அது கரெக்டு தான் அப்படின்னு நேற்று அலினா பர்போக் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக சொல்லிட்டாங்க. அதில் கூட என்ன பெரிய டிராபேக் அப்படின்னா, இப்போ பாலஸ்தீனத்துக்குள்ளே குறிப்பாக காசாவுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில்
93 பேர் இறந்து போனதா சொல்கிறாங்க, 100 பேர் இறந்து போனதா சொல்கிறாங்க. அதே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, கிளியராக புகைப்படங்களோட இந்த தாக்குதலில் 31 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது யார் யாரெல்லாம் அந்த இயக்கத்தோட சம்மந்தப்பட்டவங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இந்த பக்கம் காசா தரப்பில் அவங்க தரப்புலையும் எந்தெந்த புகைப்படங்கள் எத்தனை பேர் இறந்தாங்கன்ற டீட்டெயில் இதுவரைக்கும் ஃபுல் தெளிவாக எந்த ஒரு நிகழ்வுலும் வெளியே வந்திருக்கிறதானா வெளியே வரல. அதனால தான் ஐநாவிலே என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக காசாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் சப்மிட் பண்ண இறப்புகள் வந்து எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது, அது முழுமையான நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு தகவலை வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ 93 பேர் இறந்து போனாங்க அப்படின்னா 93 பெயர் புகைப்படங்கள் யார் யாரெல்லாம் இறந்து போனாங்க, ஒரு 4-5 வீடியோ பதிவு அந்த இடத்துல வந்தது, எல்லாமே வந்தது. அதாவது உங்களுக்கான ஆதாரங்கள் வேண்டும் என்றால், உங்கள் பக்கம் வந்து பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னா, பாலஸ்தீன தரப்பில் இந்த இடத்துல அந்த புகைப்படங்களையும் அந்த பெயர்களையும் வந்து முழுமையாக வெளியிட்டு இப்போ என்ன வரைக்கும் ரீச் பண்ணணும் மக்கள்கிட்ட போயிட்டு, ஏன் வரைக்கும் அப்படின்னா, நான் ஒரு கடைநிலை ஊழியன், நான் கடைநிலை ஊழியன் அப்படின்னா ஒரு கடை யூடியூபர்லேயே மொத்த ஆள் கடைசி ஆள் நான். அப்போ எனக்கே கிடைக்குதுன்னா அப்போ எல்லாத்துக்கும் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ அது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும், இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஸோ அந்த இடத்துல மிஸ், அதனால தான் இந்த இடத்துல 19 போயிட்டு ஜெர்மனி ஓடி வந்து சப்போர்ட் பண்ணது, துரோகம் செய்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரூஃப் இல்லை, அதை வந்து அந்த உண்மைத்தன்மையை எப்படி நம்புறதுன்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வந்து எந்திரிக்கும். தாக்கல் நடத்தியது உண்மைதான், இறப்புகள் நடத்தியது உண்மைதான், ஆனால் எத்தனை பேர் இறந்தாங்க, குழந்தைகள் இருந்ததும் உண்மைதான், பெண்கள் இருந்ததும் உண்மைதான், ஆனால் எத்தனை பேர் இறந்தாங்கன்ற ஒரு லிஸ்ட்டு வராதனால தான் இதற்கு முன்னாடி இருந்த அந்த தாக்கம் இப்போ சமீபத்தில் இருக்கா, இஸ்ரேலுக்கான எதிர்ப்புகள் இருக்கா அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இல்லை, இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பள்ளி ஒரு மருத்துவமனை மீது நடத்தும் போது, தாக்கல் நடத்தும்போது எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது, பெரிய எதிர்ப்புகள், கிட்டத்தட்ட அமெரிக்காவே விலகி போகிற அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ ஏன் இல்லை அப்படின்னா அந்த நம்பகத்தன்மையை குறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். பத்திரிகைகள்லாம் இந்த பக்கம் ஒன்றா சேரலாம், பட் உண்மையை மறைக்க முடியாது. அதற்கு காரணம் அவங்க தான் ஃபோட்டோவோட கிளியர் டீட்டெயிலாக இன்னுமே கிடைக்கல, எத்தனை பேர் இறந்தாங்கன்ற டீட்டெயில் இன்னும் கிளியராக வரவில்லை அப்படின்ற ஒரு தகவல் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நீங்கள் யாருக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், நீங்கள் என்னன்னாலும் நினச்சிக்கலாம். நீங்கள் ஆனால் இருக்கிற உண்மையும் யதார்த்தமும் இதுதான், அதுதான். அதாவது இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக, நாட் குட், என்னவோ அது கரெக்டாக தகவல் மூலமையாக கிடைக்கலன்றது தான் இன்ன வரைக்கும் வந்து பெருவாரியான விஷயங்களாக இருக்கிறது. சரி, இதை தாண்டி ஃப்ரான்ஸினுடைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அடிஷ்னலாக ஜோர்டனுடைய ஃப்ரின்ஸ் உசைன் ஏர்பேஸுக்கு இன்னும் 2 அடிஷ்னலாக A330-243 MRTT வந்து கொண்டு வந்து ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க. போங்கப்பா போய் களத்தில் இறங்குக்கு பண்ணுறாங்க. இந்த எல்லா சம்பவத்தை விட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு தகவல் என்ன அப்படின்னா, பைடனுடைய டாப் அட்வைசர் ஒருத்தர் வந்து ஹோச்சின்சன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவசரமாக கிளம்பி பெய்ரூட்டுக்கு வந்து விமானம் இறங்கியிருக்கிறது என்ன காரணமாக இருக்கும், எதற்காக வந்து இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம், பெய்ரூட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா பெரிய விஷயந்தான். அதனால தான் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய பிரிசனர், அதாவது சிறை கைதிகளை அவசர அவசரமாக வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க லெபனான். ஏன்னா நாளைக்கு தாக்கல் நடத்த மற்றத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை வரும்போது சிறை கைதிகள் தப்பிச்சு போயிடக்கூடாது இல்லையா, அதனால் அவசர அவசரமாக வேறு இடத்துக்கு மாற்றுறாங்கன்ற ஒரு தகவல். ஸோ ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் இந்த ஃப்ரீடம் ஸ்பீச், குறிப்பாக பிரேசிலில் எக்ஸ்தலம் வந்து எங்களோட அனுமதி இல்லாமல் வீடியோ பதிவுகளையும் மற்றவோட பதிவுகளையும் வந்து வெளியிடக்கூடாது என்று அரசாங்கம் பெரிய அளவுக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில், அதையும் தாண்டி ஒரு சில பதிவுகள் வெளியிடும் பட்சத்தில் எலன் மஸ்க் அவர்களுக்கான விசாரணை கமிஷன் மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அது எப்படி நீங்கள் ஒரு அரசாங்கத்தோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வீடியோக்களை வெளியிடலான்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை வந்து எக்ஸ்தலம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறது. சொந்த நாட்டில் அமெரிக்காவிலேயே சமாளிக்கும் போது அமெரிக்காவிலேயே இந்த பேட்டியை வெளியிடக்கூடாதுன்னு இருக்காங்க, நேற்று வேறு ஒரு விதமாக ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ட்ரம்ப்போட பேட்டியை சொல்கிறேன். அப்படியே இந்த பக்கம் போனால் யூகேவும் வெளியிடக்கூடாதுன்ட்டாங்க. ஐரோப்பாவும் வந்து நோ, இந்த பேச்சு சுதந்திரம்லாம் எங்கள் நாட்டிலாம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான், ஒளிபரப்பக்கூடாது. ஆனால் மற்ற நாடுகளுக்குன்னா அது பேச்சு சுதந்திரம் கண்டிப்பாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த நாட்டோட எலெக்ஷனே தப்புன்னுவாங்க. ஆனால் அவங்க நாட்டில் அது வந்ததுன்னா நோ தப்பு, யார் சொன்னதுன்ற மாதிரி வந்து கேட்பாங்க இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் பிரேசிலில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியா செய்தியும் முடிச்சிடவுன்னு, நேற்று இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓ வந்து Su-34 விமானத்தில் ஒரு 1000 கிலோ, அதாவது கௌரவ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏர் லான்ச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு 1000 கிலோ கிளைடட் பாம் கேப்பபிலிட்டிஸ் உள்ள ஒரு பெரிய குண்டு
இலக்குகளை துல்லிய தாக்குதல் வைத்து தகர்த்திருக்கிறாங்க. குறிப்பாக ஜிபிஎஸ் டேட்டா மூலியமாகவும் மற்ற ஒரு டேட்டா மூலியமாகவும் வந்து தகர்த்திருப்பதான் சொல்லப்படுகிறது. இது வந்து ஒடிசாவுடைய கோஸ்ட் கார்டில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெஸ்டில் வந்து டிஆர்டிஓ மிகப்பெரிய அளவுக்கான சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 1000 கிலோ எடை கொண்ட ஒரு வெடிமருந்தை ஜிபிஎஸ் கைடன் மூலியமாக துல்லிய தாக்கல் நடத்தி தகர்த்திருக்கிறது இந்தியான்ற அளவு சொன்னாங்க. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, 1000 கிலோமீட்டர் வரை பறந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய ட்ரோனை வந்து அதிநவீன தற்கொலை ட்ரோனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது இந்தியா. இந்த இரண்டுமே வந்து மேக் இன் இந்தியான்ற ப்ராசஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவோட தகவல்கள். இன்றைக்கு ஓரளவுக்கு நான் தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேல், நன்றி, வணக்கம்.